அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த பாயிண்ட், ஆண்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், பெண்களுக்கு பொய் பேசினா தான் பிடிக்கும். அதை பற்றி சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியிருக்காங்க. பொய் சொல்லிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது இந்த கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோ சொல்லிட்டாங்க, உங்கள் மனைவியை தியேட்டரில் பார்த்தேன்ட்டாங்க. வந்து கேட்குறாரு, ஏய் எங்கே போனேன்? அம்மா வீட்டுக்கு. இல்லை, உண்மையை சொல். அம்மா வீட்டுக்கு தாங்க போனேன், தியேட்டருக்கு போனதாக சொன்னாங்க. எந்த நாதாரி சொன்னான்? உண்மையிலங்க பயங்கரமாக திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? எவனோ ஒருத்தர் போட்டு கொடுத்துறான்னு சொல்லி இந்த பெண்கள் எதுவும் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுவாங்க. இல்லை, நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு இவருங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிச்சு எங்க என்ன நம்பலையான்னு சொல்லி எதையாவது பண்ணி அவங்க நீங்களே வாயில சரி சரி விடு விடு அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? பல ஆம்பளை கோபரும் பாரு, உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறா, கல் நினைச்ச காரியம் சொல்லி அந்த பெண் மேல ரொம்ப கோபரும். அப்படி கோவப்படாதீங்க. ஒரு பெண் ஒரு ஆணிடம் உண்மையை மறைக்கிறக்காக நடிச்சு அழுகிறான்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா நடிக்கிறாங்க? ஏன் தெரியுமா அழுகிறாங்க? ஐயோ, இவர்கிட்ட நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சு போனா நாளைக்கு அன்பு இல்லாமல் போயிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்ம மேல அன்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது எப்படி நிரூபிப்பாங்க? ஒருவேளை உங்களை பிடிக்கலன்னா ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றீங்க, புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்களுக்கு சொல்றேன், உங்க மனைவி உங்ககிட்ட பொய் சொன்னா உங்களை பிடிக்கும் நடத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தெரியாம படத்துக்கு போயிட்டு வந்துட்டார். மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, உங்க ஹஸ்பண்ட தியேட்டர்ல பார்த்தேன். இப்ப பாருங்க கதை மாறி போச்சு. மனைவி கேட்கறாங்க, எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? ஆபீஸ்க்குமா? இல்லைங்க, தியேட்டரில் பார்த்ததா சொன்னாங்க. என்னது தியேட்டர் பார்த்து? இல்லைம்மா அப்படின்னு பத்து முறை கேளுங்க. இந்த ஆம்பளைங்க சிரிச்சுட்டு ஆமாம் தியேட்டருக்கு தான் போனேன் அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் மேலே கோவம் வருங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி உண்மையை ஆமான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க? இல்லை, நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பா. அதை பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் உடனே இல்லைம்மா சத்தியமா இல்லை அப்படின்னு நடிச்சு கிடிச்சு அப்படி போயிட்டு வச்சிங்களேன், நல்லா தெரியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு. நீங்க மட்டும் நடிச்சு இல்லை உண்மையில சத்தியமா இல்லை சொன்னா கேளு அப்படின்னு நடிச்சு கிடிச்சு போயிட்டு வச்சிங்களே சிரிப்பாங்க. போனதுக்கு அப்புறமா பாரு எனக்காக என்ன நடி நடிக்குதுன்னு பிடிக்கும் உங்களுக்கு. உண்மையை சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? நல்லா கேட்டுக்கேன். பெண்களுக்கு ஒரு ஆண் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னா பெண்ணுக்கு பிடிக்காது. ஆனா ஆணுக்கு தப்பு செஞ்சு மாட்டு உண்மை பொய் சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? ரெண்டு வேற வேற கேரக்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, இது நிறைய வீட்டு வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன விஷயத்துல மிகப்பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நான் பிராக்டிக்கல் நிறைய பார்த்துருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பெண்கள் ஆண்களிடத்தில் பொய் சொன்னா ஆண்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், இந்த கணவன் என்ன பண்ணுவாங்க? ஓப்பனா உண்மையை சொல்லிடுவாங்க, நான் அப்படி இப்படின்னு. இவங்களை பத்தி கெட்ட விஷயத்துல ஓப்பனா சொல்லுவாங்க இல்லையா? பெண்கள் சந்தோஷப்படுங்க. உலகத்தில் ஒரு ஆண் யார்கிட்ட தெரியும் உண்மையை சொல்லுவாரு? தனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவார். இப்போ புரிஞ்சுங்களா? ஆண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் உண்மையை சொல்லுவாங்க, பெண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் பொய் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மிகப்பெரிய விஷயம், இது தேவைப்படும் சில பேர்த்து வாழ்க்கையில் தேவைப்படும், வச்சுக்கோங்க ஃபியூச்சரில். ஒருவேளை இதனால் நம்ம பிரியக்கூடாது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா சில இடத்துல நான் சொல்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், என்றைக்காவது தேவைப்படும். இதை நாலேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி, அவ்வளோதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது,
பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனால தான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில் முடிகொட்டுது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்டை விழுகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்கே வாழ்கிறாங்க, ஆண்கள் இங்கே வாழ்கிறாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசாக பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியாக பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது, ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது. அதான் லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாற்ற முடிஞ்சிட்டா பெண் ஞானி. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாத்திட்டார்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்குங்க, இந்த முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது, இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது, அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறையா ஊரில் நிறையா மிராசுதார்கள், நிறையா மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் ரெண்டு ஒய்ஃப் வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணம் மட்டத்துக்கு வருவாங்க, ரெண்டு ஒய்ஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவார், இவர் இது வந்து இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, இது டிவியில் பேப்பரில் நேரில் பார்க்குறமா இல்லையா, எல்லா ஊரில் இருக்கிறா இல்லையா. யோசிச்சு பாருங்க, எந்த பெண்ணாவது ரெண்டு கணவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க, இது இளைய ஹஸ்பண்டு சொல்லி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இதுலேருந்து என்ன புரியுது என்னன்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை சொல்லி அவன். ஏன்னா ஒரு பெண் நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாம இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு மனசுல வீக். ஆனா கணவன் அப்படி இல்லை, 15 வருஷம் ஒன்னா இருந்த ஒரு மனைவிய ஒரே செகண்ட்ல சரி பிடிக்கலையா போன்ட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாரு, நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலி, பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியும். ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வீக்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாமல் இருக்கிறது தான். நீங்கள் தயவுசெய்து நான் சொன்ன அந்த தியானமெல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாற்ற முடியும், ஆனால் மனசை வச்சு புத்தியை மாற்றவே முடியாது. ஒரு ஆண் நான் சொல்கிற தியானமெல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தி மாத்திர கெப்பாசிட்டி என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் கிங். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசாக பாருங்கள், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள். ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கலாம் பேசாதீங்க, நல்லது கெட்டதை மட்டும் பேசுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறக்கு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போய், ஏய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன், போய் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு, காஸ்ட்லியா புடவை எடுத்துக்கோன்னு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அங்க போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதுல ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துட்டாங்க. ஏங்க இந்த புடவைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்றாரு, அந்த புடவையின் ரேட் பாக்குறாரு, அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இவர் ரேட்டை தான் முதல்ல பார்ப்பாரு, ரேட்டு பார்க்குறாரு 20,000 ரூபா. இவர் பெரிய புத்திசாலியாமா, இவர் சொல்கிறாரு, ஏய் இந்த புடவை வேண்டாம், நீ வா கூட்டிகிட்டு போய் 1,00,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கிறாரு. இவர் சொல்கிற அந்த மனைவி சொல்கிறாங்க, அந்த புடவை வேண்டாம் வா கூட்டிகிட்டு போய் 1,00,000 ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த கணக்கு ஒரே சந்தோஷம், அவள் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன் சந்தோஷம். ஹலோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் 100,000 ரூபாய் 20,000 ரூபாய்னு முக்கியம் இல்லை, பிடிச்சிருச்சா பிடிக்கலையா தான் முக்கியம். அந்த இடத்துல கோட்டை விடும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. அதனால ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க, அது மட்டும்தான் பாருங்க, நல்லது கெட்டது பார்க்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள், அவங்க நல்லது கிட்ட தான் பார்ப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இப்படி என்ன பண்ணணும், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள், ஒரு பெண்ணை மனசாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்றா வாழும் பொழுது குழப்பம்தான் வரும். அப்போ புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும், மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா தான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது
வேலைக்கு போற கணவன் வீட்டில் இருக்கிற வைஃபை பத்தி பார்த்தோமா? இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனா குடும்பம் உருப்படாது. இங்க பாருங்க, ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா? அதை எங்க வந்து கெயின் பண்ணிக்கிறது? உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்பீக்கர், மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசுறேன்னா, என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர் சொல்லி எங்கேயாவது போய் அவ 8 மணி நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு திருப்தி இருக்காதா? பக்கத்தில் வரக்கே பிடிக்காதா? எனர்ஜி இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி, இப்போ பார்க்குற எனர்ஜி, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, போக போக பிடிக்காமல் சண்டை வந்து பிரிஞ்சிருவோம். காரணம் என்ன? ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே எனர்ஜி இல்லை. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன், ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வரும்பொழுது சக்தி இருக்காதா? புரிஞ்சுங்களா? பெங்களூர், சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரங்க, பம்பை எல்லாம் அங்கெல்லாம் போனால் ஒரே கேவலமாக இருக்குங்க. எங்கிட்ட வந்து எல்லோரும் பேசும்பொழுதே இவர் ஃபஸ்ட் ஹஸ் பண்ணுங்க, அவர் 4வது ஹஸ் பண்ணுங்க, இவர் 7வது ஹஸ் பண்ணு பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், ரெண்டு பேரும் மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர். ஸோ புரிஞ்சுக்கிது. காரணம் என்னென்னா, ஒருத்தர் கூட 1 வருஷம் மேலே வாழ முடியலைங்க. காரணம், ரெண்டு பேரும் ஒரே வேலையாக பார்க்கறது தான். புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் ஏரோஸ்டர், எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் வெல்கம் டு கிங் ஃபிஷர் இழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குரங்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக சிரிச்சு தீந்து போயிடும். ஆப்போசிட்டாக இருப்பாங்க, நர்ஸு போனால் கல்யாணம் பண்ணிக்காதுங்க, அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டை கவனிச்சு வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ணுற, நல்லா கேட்டுக்குங்க, ரெண்டு பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம் சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே சக்தி செலவு பண்ணுற வேலைக்கு போகும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கணவன் கால் சென்டர் போகிறாரு, ஃபோனில் பேசிகிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசம்சிட்டாக இருக்கக்கூடாது. மனைவியும் ஃபோனில் பேசிட்டு வந்தால் ஒன்றா இருக்க முடியாதா? மனைவி பேசாத வேலைக்கு போகணும், புரிஞ்சுங்களா? கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தால் மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்போசிட் வேலையை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஒன்றா குடும்பம் நடத்துறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட். கடைசியாக நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க. என்னென்னு கேட்டால், நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்கள், சின்ன சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், இன்னொரு வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தைகள். இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் 3 பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த 3 பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். சும்மா ஒரு 1 ஹவர், ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே இருக்க போகிறோம் அந்த வீட்டில். அப்போ பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது, 3 ஹவர்ஸ் அந்த 3 குழந்தை கொண்டு விட்டோம் இல்லைங்களா, 3 மணி நேரமும் 2 3 குழந்தைகளும் 6 குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரித்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டாச்சு. அந்த 3 பேர் சண்டை, இந்த 3 பேர் சண்டை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தேங்க, ஏன் 2 பேர் அன்பாக விளையாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன், நீ ஏமா விளையாண்டேன்னு கேட்டு சொல்லுது, அவங்க வாரத்துக்கு 1 தடவை அங்கிள் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, அதனால் சந்தோஷமாக இருந்தாங்களாமா. அப்போ புரியுது இல்லையா, வாரத்துக்கு 1 நாள் தான் வருவாங்க, 2 மணி நேரம் இருப்பாங்கும்போது 2 மணி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? இதே டெக்னிக்கை நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சேங்க, நிறைய ரிசர்ச் பண்ணேன். என்னாகுதுன்னா, வாரத்துக்கு 1 நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டுடைய அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு உதாரணம் சாம்பிள் சொல்கிறேன். கணவன் வந்து சென்னையில், கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்டு வேலை செய்கிற இடம் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டு சேலம் வேலை செய்கிறாரு, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவார், திங்கக்கிழமை காலைல போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? ஒரு வாரம் ஃபுல்லாக லவ்வுங்க ஃபோனில். சாப்பிட்டியா, நீங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி அந்த நாத்திகளும் பார்க்குறக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க ஃபோனில். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஒன்றாவே இருந்தால் சண்டை வந்துடுது. நாலு நாள் குறுக்காக பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. அதுக்காக பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒன்றாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி ஏறி சண்டை போட்டே இருக்கிறேங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் போட்டு ரெண்டு பேர் மட்டும் தனியாக எங்கே கிளம்பி போயிருங்க. ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக ஊர் சுற்றிட்டு வரும்பொழுது அந்த அஞ்சு நாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் இல்லையா, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த புக்கையும் படிக்கலை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை. நான் சொன்னில்லைங்களா, ஒரு கல்யாணம் பண்ண ஆறு மாதம் கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலேங்க, அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு பையன் தப்பான்னு என்ன சொல்கிறாங்க, ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறாங்களா. ஏன் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி கேட்குறேன், அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படி தான் இருக்கும். ஏங்க நீங்கள் கேட்கும்போது மட்டும் அக்கா தஞ்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறீங்களா, திருப்பி கேட்குட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் அஞ்சு ஆண்கள் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஓ ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு புரிஞ்சு வளருவாங்களா? ஏன் தெரியுமா பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏன் தெரியுமா பார்க்குறாங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரித்து வாழ்றதுக்கு தெரியும். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுன்னு என்ன தெரியாதா, அவன் பிஹேவ் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையன். எங்கள் வீட்டில் மூணு பசங்க, அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. என்னாச்சு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்ட மாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. முதல்ல சினிமா படம்லாம் பார்ப்பேன், வடிவேல் அடிக்கிறதெல்லாம் சுகாவேஸ்வரெலாம் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்து சிரிப்பேன், இப்படி இல்லாமல் இருப்பாங்க என்ன காமெடின்னு. அடி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சுது அதெல்லாம் கம்மி, குனி வச்சு குத்து குத்துன்னு குத்துவா. இப்படி ஒன்றுமே எங்கே பாருங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எங்கள் அம்மாவை தொட்டது இல்லைங்க சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி பழகிட்டாங்க, எங்கள் அம்மா கட்டி பிடிச்சதில்லை, கிஸ் பண்ணதில்லை, மடியில் படுத்ததில்லை, மற்றவங்களாம் பண்ணும்போது பொறாமையாக இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே ஒரு பெண்ணு எப்படின்னே தெரியாத என்னை கொண்டு போய் ஒரு ஆணே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மாட்டி விட்டா ரெண்டு என்னாச்சு, நாங்கள் சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. ஆறு மாதம் நாங்கள் பிரிஞ்சாச்சுங்க, இப்போ கூட இல்லை, போயிட்டா செட்டில் ஆகிட்டா போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, இந்த ஆறு மாதத்தில் எனக்கு கிடைச்ச அந்த அடி வேதனை வலி கவலை பிரிஞ்சு வந்தனா ரிசர்ச் பண்ணுங்க. சொன்னோம் இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை, ரிசர்ச் பண்ணுவேன்னு யார்ட்டு கேட்கலீங்க. 24 hours உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் எங்கே என்ன பேசணும், என்ன பேசணும், ஏன் சண்டை வந்துச்சுன்னு யோசிச்சு 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 இப்போ நான் சொன்னதுருக்கு இல்லையா, நான் எங்கேயும் படிக்கலைங்க, எனக்கு புரிஞ்ச விஷயம். புரிஞ்சுக்குங்க, இப்போது நான் தயாராகிட்டேன் அடுத்த இதுக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை இந்த புரிதல் இல்லாமல் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் சண்டை தானே வரும். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்போ நிம்மதியாக வாழ்வனா? புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, ரெண்டு முறை வந்தால் பரவாயில்ல, ஏழு முறை வரக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் தப்பிச்சு ஓடல இல்லை, வேற படம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கல இல்லை, யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு பெண்ணோட வாழ்றது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நான் மடி மடி சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை என்பது அனுபவம். ஒரு கஷ்டம் வந்தால் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க, அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு, நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கு, மீண்டும் அந்த சிக்கல் வராது. சில பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாமா கோர்ஸுக்கு போகணும்? ஆமாம். ஏங்க ஒரு செல்ஃபோன் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஏங்க ஒரு கார் வாங்கும்போது கேட்லாக் தராங்க?
மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கலாம், எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது? ஒரு கணவன் வாங்கும்போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா? அது இல்லாமல் தாங்க இவ்வளோ சிக்கல். அதனால் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாயும் காதலில் மொழிகள் ஐந்தும் புக்கை கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது, திரும்ப 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 கேளுங்க. இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.